ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடிங் மான்ஸ்டர் 400. இன்னைக்கு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டேட் பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 2021. இந்த 2021ல் நம்ம போகக்கூடிய செகண்ட் ரைடு தாங்க. ஃபஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு வந்து கொல்லி ஹில்ஸ் போயிருந்தோம். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ரைடு வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணூர் போயிட்டுருக்கங்க, கேரளாவில். கண்ணூர் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, த லாங்கஸ்ட் டிரைவிங் பீச் இந்தியா, அது வந்து கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அந்த டிரைவிங் பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே அங்கே சுற்றி கண்ணூர் சுற்றி இருக்கிற பிளேசஸ்லாம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு 2 டேஸ் ரைடு மாதிரி போயிட்டுருக்கோம். ரைடு யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், அப்புறம் சித்தோட்டிலேருந்து மணி வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம பார்ட்னர், அப்புறம் இன்றைக்கி வந்து யுவராஜனா வர்றாரு. யுவராஜனாவையும் நீங்கள் கொல்லிகள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட்டில் இருப்பார், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் இருக்க மாட்டார், செகண்ட் பார்ட்டில் இருப்பார். ஸோ நாங்கள் மூணு பேர் தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:00 இருக்குன்னு 2 மினிட்ஸ் இருக்குங்க. 6:00 தான் வந்து மீட்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், எங்கேன்னா கரும்பத்தம்பட்டி டோல்கேட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கொஞ்சம் நான் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். ஸோ எங்கள் வீட்டிலலாம் வந்து எப்போவுமே மாட்டுப்பொங்கல் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம காணும் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்ங்க. என்னென்னா அந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு வச்சு கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கன்னு வைங்களா. இன்றைக்கி தான் வந்து வருஷத்துலேயே இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ஊரே ஒன்று கூடி அந்த வில்லேஜ் சைடில் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொண்டாடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்குது. பொதுவாக எங்கள் ஊர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து நடத்தி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட்டு இந்த ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்களே மத்தால் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பாட்டோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் பண்ணிட்ருக்காங்க. இது என்ன ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரைடு பார்த்திங்கன்னா நானும் மணி ரெண்டே பேர் தாங்க போகிறதா இருந்தது. க்ளப்பில் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல இந்த ரைடுக்கு. என்ன காரணம்னா, க்ளப்பில் வந்து ஒன் டே ரைடாக வந்து கொல்லி ஹில்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் 3வது ரைடு வந்து எங்கள் க்ளப்பிலேருந்து கொல்லி ஹில்ஸ் போகிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து போகிறாங்க. என்ன காரணம்னா, ஒன் டே ரைடு, அதனால் அவங்க வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் ரைடு அப்படிங்கிறங்காட்டி யாரும் வர மாதிரி தெரியல. கரெக்டாக 13வது தேதி இருக்குன்னு நினைக்கிறேன், மாஸ்டர் ரிலீஸ் அன்றைக்கி. ஆமாம், மாஸ்டர் ரிலீஸ் அன்றைக்கி காலையில் நான் தேட்டரில் போயிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். 9 மணி ஷோக்கு போயிருந்தேன். படத்தில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து யுவராஜனா தான் ஃபோன் பண்ணிட்டு சார் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணார். சரி, வந்ததுக்கு யுவராஜ் சர்ப்ரைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதாக போச்சு. யுவராஜனா என்ன சொன்னார்னா, நானும் ரைடுக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகேண்ணா, சந்தோஷம் நமக்கு. ஏன்னா ரெண்டு பேர் தான் ரெகுலராக போகிற மாதிரி ரைடு போகிற மாதிரி இருந்தது. அவர் வரேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. அதுவும் இல்லாமல் யுவராஜன் எங்கள் கூட வரதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பைக்கோட மைலேஜ் வந்து ஜாஸ்தி ஆகும். எஸ், ஏன்னா இது ஒரு பஜாஜோட ப்ராடக்ட். நீங்கள் பஜாஜ் வண்டி மட்டும், எந்த வண்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு CT100 கூட எடுத்துங்க, அந்த வண்டியை மட்டும் நீங்கள் ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் 80-85 மைலேஜ் வரும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. அதே வண்டியை நீங்கள் வெரைட்டி ஓட்டினீங்கன்னா 45-50 தான் வந்து மைலேஜே கிடைக்குங்க. அதுதான் வந்து பஜாஜில் ஒரு இது. ஸோ இன்றைக்கி யுவராஜன் எங்கள் கூட வரங்காட்டி மேக்ஸிமம் அதிகபட்ச ஸ்பீடாகவே 90 தான் வந்து நாங்கள் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். 90 to 100 ஓட்ட மாட்டோன்னு வைங்களேன், நைட் ரைடு வேறு சொல்லவே தேவையில்லை. ஸோ அதிகபட்சமாகவே 80-90 தான் ஓட்ட போகிறோம். அதனால் வந்து ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டா நேராக கண்ணூரே போயிடலாங்க, எங்கேயும் பெட்ரோல் பிரேக் கூட எடுக்க தேவையில்லை. இப்போ நானும் மணி மட்டும் ரெண்டு பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து 25 வந்திருக்கும் அதிகபட்சமாக. ஸோ இப்போ யுவராஜனா கூட வரங்காட்டி 30 வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக 30 வரும். நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ரைடு முடியும் போது அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ மைலேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் எந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லிடுறேன். இங்கேருந்து நேராக வந்து கரும்பத்தம்பட்டி போயிட்டுருக்கேன். கரும்பத்தம்பட்டியில் போய்ட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக பாலக்காடு, பாலக்காடு கோழிக்கோடு, கோழிக்கோட்டிலேருந்து
தலசேரி, தலசேரி டு கண்ணூர். இதுதான் ஸ்ட்ரைட்டாக வந்து கண்ணூர் போக போகிறோம். மேக்ஸிமம் குரூப் மேக்ஸிமம் வந்து கூகுள் மாதாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வீட்டிலேருந்து டைம் போட்டு வந்து 7 hours போட்டிருந்தாங்க, பட்டு எடுத்துருவோம், 7 hoursுக்கு மேலேயே எடுத்துருவோம். இன்றைக்கி டைம் ஒரு 6:30 அந்த இடத்துலேருந்து கிளம்புனா கூட எப்படியும் ஒரு 1:00, 2:00 அந்த டைம் தான் வந்து நாங்கள் கண்ணூரை ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மெதுவாக தான் போக போகிறோம் நைட் ரைடு. அதனால் ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:22 ஆகுது. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தாங்க. இப்போ வந்து எங்கே இருக்குன்னா கரும்பத்தம்பட்டி கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன். கரும்பத்தம்பட்டி கிராஸ் பண்ணி வந்தால் இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இனி வந்து நீலாம்பூர் போனால் தான் வந்து அடுத்த டோல்கேட் வரும். அது கசகசன்னு வருங்க, 4 டோல்கேட்டு. அது ஒரு டுபாக்கூர் ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோடுக்கு வந்து 4 டோல்கேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ டோல்கேட் தாண்டியாச்சு, இங்கே தான் வந்து எங்கேயாவது பசங்க நிற்பாங்க, அவங்கள பார்க்கணும். எங்கே நிற்காங்க தான் இங்கே நின்றுருக்காங்கப்பா. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:00 ஆகிச்சு. 6:25 வந்து நான் அந்த கரும்பத்தம்பட்டி டோல்கேட்டை வந்து ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஒரு டீ சாப்பிட்டோம், ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக்கு. டீ சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் வழி தான் டேரெக்டாக கண்ணூரே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ கொஞ்சம் சின்ன சேஞ்சு என்னென்னா வந்து கோழிக்கோடுலேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா காலையில் எழுந்திரிச்சு கோழிக்கோடு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸோ அப்படியே அங்கே கண்ணூர் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கோழிக்கோடு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 190 kilometers இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக நீலாம்பூரில் இருக்கோம். முன்னாடி வந்து யுவராஜனா போயிட்டுருக்காரு, லீடில் வந்து இன்றைக்கி மணி போய்கிட்டு இருக்கான். நான் வந்து ஸ்வீப் பொசிஷனில் போக போகிறேன். ஓகே சார், இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக வெளிச்சம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களை பாலக்காடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் 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 பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. இப்போ வந்து எந்த இடத்துல இருக்குன்னா எஸ் த பாலக்காடில் தாங்க இருக்கும். லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம பியூட்டிஃபுல்லாக இருங்க. எனக்கு நைட் டிரைவ்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடத்த தாங்க சொல்லணும். மேபி சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹைவேயில் வந்து லைட்ஸ் போட்டிருப்பாங்க. எனக்கு பக்கமாக இருக்கிற இடத்துல இந்த இடம் தாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இந்த இடத்துல எனக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம் இந்த இடம் தான். ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. 45 minutes நீலாம்பூர்லேருந்து பாலக்காடு வந்திருக்கோம். அந்த ஒரு நீலாம்பூர்லேருந்து ஒரு 25 kilometers ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே மழை வேறு பெஞ்சிருக்கு, அது வந்து ஒரு சிங்கிள் ரோடு வேறு. எப்போவுமே வந்து பகல் டைம்லேயே வந்து அதில் வந்து லெஃப்ட் ஏறி தான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வண்டி எல்லாத்தையும் லாரி அந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் லெஃப்டில் தான் வந்து கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நைட் டைம் நாட்டி ஹை பீம் வேறு போட்டு வராங்க, அதனால் சுத்தமாக ரைட் சைடில் எங்களால் ஏறி கிராஸ் பண்ணவே முடியல. ஸோ லெஃப்ட் சைடில் ஏறி கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது மழை பெஞ்சங்காட்டி ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டோன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 4-way ஹைவே வந்தோடனே வழக்கம் போல் தட்டி தூக்கியாச்சு. இன்றைக்கி யுவராஜனா மெதுவாக ஓட்டுவார், 70-80 ஓட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் மணி முன்னாடி போகிறங்காட்டி மணி பின்னாடியே அவரும் கிட்டத்தட்ட ஒரு 90-100-110 வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரைடு சேஃபாக ஜாலியாக அப்படியே வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி வெதர் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க சாமா குளிர். கோயம்புத்தூரை தாண்டிட்டு இப்போ அந்த கோயம்புத்தூரை தாண்டி அந்த நீலாம்பூர் தாண்டி ஒரு 25 kilometers வந்ததுக்கப்புறம் சுத்தமாக குளிரே இல்லைங்க. இப்போ குளிருங்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் வர வரைக்கும் நல்லாவே குளிராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக குளிர் இல்லை, நார்மலாக இருக்குது. நார்மல் எப்பவும் போல் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னும் போக போக ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பீச் ஓரம் போகிறோம். இப்போ வந்து கோழிக்கூடு போயிட்டுருக்கோம்னா கோழிக்கூடில் கண்டிப்பாக வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து குளிர் இருக்க போகிறது இல்லை. ஸோ கஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:00 ஆச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே காலிகட்டை ரீச் பண்ணி ஆச்சு. ரூம் போயிட்டுருக்கோம். ரூம் போகிறக்கு இன்னொரு 5 kilometers இருக்குது. இன்னொரு நம்ப முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலிகட்டில் இல்லை மலப்புரத்துலேருந்தே நாங்கள் வந்த ரூட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 8:00 9:00 பக்கமாக எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ மணி 12:00 ஆகுது, இன்னமுமே வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸு அப்புறம் பேக்கரிஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அது எப்படி 24 hours ஓப்பனாக இல்லை என்ன ப்ரொசீஜர்னு தெரியல. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா 16th January 2021.
நேற்று நைட் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட் எப்போனா ஒரு 12:30க்கு வந்து ரூம் ரீச் ஆனோம். கொஞ்சம் டயர்டாக இருந்தங்காட்டி டைரெக்டாக வந்து ரூம் ரீச் ஆகிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:00. என்ன எவ்வளோ நாள் 6:30 டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பீச்சுக்கு போகிறக்கு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம கூட யுவராஜ் அண்ணா ரெடி ஆகிட்டாரு, மணி இருக்கான். ஸோ சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாஸ்க்கு க்ளவுஸ் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். ஸோ நான் தங்கியிருந்த ரூமு அந்த ரூம்லேருந்து வியூவு எல்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இங்கேருந்து அப்படியே வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இனி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே கண்ணூர் கிளம்ப போகிறோம். எத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோன்னு தெரில, பட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணுறோம். ஹாய். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ணி இந்த ரூமு. ரூம் வந்து கசகசன்னு இருக்குது, எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கோம். பட்டு ஒர்த்தான ரூம் தான். எவ்வளோனா ரூம் வந்து 1,700 ருபீஸ் வந்தது. ரூம்லேருந்து அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வியூ வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து. ஸோ கைஸ், ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கேலிகட் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். யுவராஜனா பைக்கை வந்து அங்கே ரூம்லேயே கீழே நிறுத்திட்டாரு. ரெண்டு டாமினாரில் மட்டும் போயிட்டுருக்கோம், எதுக்காக வேஸ்ட்டாக 3 வண்டியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இந்த கூகுள் மாதாஜி வேற கண்டபடி சுத்த விடுது. ஸோ கைஸ், காலையிலேயே அந்த கூகுள் மாதாஜி கண்டபடி சுத்த விடுதுங்க. எங்கே போனாலும் கீப் லெஃப்ட்டு கீப் ரைட்டு அப்படின்ட்டுருக்கு. நோ என்ட்ரி பார் 4 வீலர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2 வீலர்ஸ் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் போகலாம். ஸோ மேபி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதான் வந்து பீச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் உண்மையாக கிளைமேட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு வேக்காடு. சும்மா வந்து ஒரு இடத்துல பைக்கை நிறுத்தினாவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இயர்லி மார்னிங்கிறங்காட்டி கிளைமேட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளார போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 8:00 மேலே இங்கே செம கூட்டமாக இருக்கலாம். இப்போ வந்து க்ரௌட் இல்லாமல் இருக்குது இயர்லி மார்னிங்னால. அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு வாசம் அந்த ஒரு ஃபீலிங் வருதுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கலிகட் பீச்சை ரீச் பண்ணியாச்சு. செமையாக இருக்குங்க பீச்சு பார்க்குறக்கு. எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க இயர்லி மார்னிங். ஸோ எப்படியும் வண்டியை நிறுத்திட்டு போய் வேடிக்கை பார்த்தா நம்மளை ஒரு மார்க்கமாக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40 ஆகுது. இப்போ கலிங்கட் பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பேப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பா, நிறைய பைக்கர்ஸை பார்க்க முடியுதுங்க இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பீச்சு வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. இன்னும் பேப்பூர் பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இங்கேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த பீச்சை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அங்கே போய்கிட்டு இருக்கோம். மேபி கேலிகட்டில் அதுதான் லாஸ்ட்டு பிளேஸ் நாங்கள் பார்க்குறதா இருக்கோம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கண்ணூர் கிளம்ப போகிறோம். பெட்ரோல் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுங்க. பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லை, அதனால தான் வந்து இப்போ டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 1,000 ருபீஸ்க்கு வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கேன். வீட்டிலேருந்து வரும்போது ஒரு 800 சம்திங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 800 ருபீஸ் பெட்ரோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது, இப்போ 1,000 ருபீஸுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன்.
பார்க்கலாம் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னா, மைலேஜ் கம்மியாக தான் வரும் போல, 25 தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் யுவராஜனா வரங்காட்டி மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பாலக்காட்டிலேருந்து மலப்புரம் வர வரைக்கும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4th gear 5th gear இழுத்துட்டு வந்தோம். ஸோ அதிலே வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ மைலேஜ் கம்மியாக வருது. மேபி பார்க்கலாம், இன்னும் போகும்போதும் அதே மாதிரி தாங்க ரூட் இருக்க போகுது. ஏன்னா கண்ணூர் வரைக்கும் இந்த கோஸ்டல் ரோட்டில் தான் போக போகிறோம். ரோடு வந்து கண்டிப்பாக சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணூர்லேருந்து ரிட்டர்ன் போகையில் பார்த்திங்கன்னா வயநாடு, வயநாட்டிலேருந்து ஊட்டி வழியாக போகிறதா மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் போகும்போதும் நம்ம காட் ரோட்ஸில் 3rd gear 4th gear 5th gear தான் மாற்றி மாற்றி ஓட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அநேகமாக வந்து இந்த ட்ரிப் வந்து ஃபுல்லாகவே மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்க போகுது. இன்றைக்கி காலையிலேருந்து கூகுள் மேப் பார்த்திங்கன்னா எங்களை வச்சு செய்யுதுங்க. என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க, கூகுள் மேப்பை நம்பி போய் அங்கே மாட்டிக்கிட்டேன் இங்கே மாட்டிக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி அது இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததில்லை. 99% கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும் கூகுள் மேப்பு. பட் இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னு தெரியல, கூகுள் மேப்பு பைத்தியம் முடிஞ்சிடுச்சா இல்லை நான் சரியாக ஏதாவது ரூட்டு கவனிக்கலையான்னு தெரியல. இந்த சந்தான காமெடியில் வரும்ல, இந்த திமிங்கலம் இந்த மூட்டையை கொண்டு போய் அங்கே இங்கேவேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்களை வந்து சுற்ற விட்டுட்டு இருக்கு. நேராக தான் போய்கிட்டு இருக்கோம், 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. திடீர்னு ஒரு சந்துக்குள்ளே திருப்பி விட்டு ஒரு யூ-டர்ன் போட வச்சு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி பண்ணி விட்டுருச்சு. எதுக்கு அப்படி பண்ணுச்சுனே தெரில. சுற்றிட்டு வந்து பார்த்தா திருப்பி அதே ரோட்டில் தான் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அப்புறம் லோக்கல் பீப்புள் ஒருத்தர்கிட்ட கேட்டு இப்போ வந்து கரெக்டான ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இயர்லி மார்னிங் இங்கே செம டிராஃபிக்காக இருக்குது. ரோடு வந்து சின்னதாக, ரோடு நீட்டாக இருக்குது, பட் ரோடு சின்னதாக இருக்கிறங்காட்டி டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் பல தடைகளை தாண்டி இப்போ வந்து நம்ம பேப்பூர் பீச்சை வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து பீச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, பேப்பூர் போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, பைக்கை நிறுத்திட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு வால்க்கு வந்து உள்ளே போக வேண்டிதான். ப்ளேஸ் வந்து உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00 ஆச்சு. இப்போ வந்து அந்த பேப்பூர் போர்ட் அந்த பிளேஸ் வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளார ஜஸ்ட் வாக்கிங் போகிற மாதிரி வந்து கல்லெல்லாம் போட்டு செமையாக கட்டி வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்தால் இங்கே வந்து இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்ஸ் எல்லாம் வந்து போட்டு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு நைட் டைமில் நாங்கள் வரல. ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம், அப்போ நேராக போயிட்டு சாப்பிட போகிறோம். யுவராஜனா வேற கேரளாக்குள்ளார என்டர் ஆனதுலேருந்து புட்டு புட்டுன்னு கத்திக்கிட்டுருக்காரு. ஸோ ஏதோ ஒரு நல்ல கடையை பார்த்து அவருக்கு புட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து ரூம் போயிட்டு பூர் போர்ட்லேருந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெரி ரைடு கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம பைக்கை வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறாங்க. எங்கன்னா இந்த இப்போ இங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஃபெரி வந்து நிற்குது. இந்த இடத்துலேருந்து அந்த கரை வரைக்கும் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க, இறக்கி விட்றாங்க. இப்போ வந்து ஃபெரி வந்து அந்த சைடில் நிற்குது. ஸோ இந்த சைடில் நிற்கணும்னா நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பட் நாங்கள் ஃபெரி ரைடு ட்ரை பண்ணல, என்ன காரணம்னா செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 11:00 செக் அவுட் நினச்சிட்டுருந்தோம், பட் 10:00 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார போயிட்டு செக் அவுட் பண்ணோம். அதனால் இப்போ போகிற வழியில் ஏதோ ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு அப்படியே வந்து ரூம் போக போகிறோம். அவ்வளோதாங்க, வந்த வழியிலே தான் திரும்பி போக போகிறோம், அதனால் காட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ நீ அப்படியே ரூம் போயிட்டு உங்கள் கூட கன்டினியூ பண்ணுறேன். மேபி இதோடு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இனி நாங்கள் அங்கேருந்து கேலிக்கட்டிலேருந்து கண்ணூர் போகிறது வந்து செகண்ட் பார்ட்டில் தான் வரும். ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் 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 மக்களே.